இது மாற்றுத் திறனாளருக்கான உரிமைக்குரல் உதவிக்கரம் இணையதள தொலைக்காட்சி. உதவிக்கரம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மரியை விரித்தாய் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. நண்பர்களே, நம்முடைய உதவிக்கரம் டிவி சேனல் எல்லாம் ரெகுலரா பார்த்து வரீங்களா? இப்போ வந்து நம்ம வந்து எடிஷன் 16 பார்ட் 3 இருக்கோம். பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீச் த பீச், இந்த பெசன் நகர்ல கடற்கரையில் காலை மாற்றுத்திறனாளிகள் வீல் சேர்லேயே சென்று கால்களை நினைத்து மகிழ்ச்சி வர செய்த அந்த நிகழ்ச்சியை பார்த்துருப்பீங்க. உங்களுடைய வாழ்த்துக்களையும் எங்கெல்லாம் தெரிவிச்சு உதயகரம் டிவிக்கு தெரிவிச்சிருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் உதயகரம் டிவி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ வந்து இந்த பாட்டில் வந்து நம்ம வந்து ஒரு நம்ம பொன் கதிரேசன் அவர்களை பற்றி இப்போ இந்த முக்கியமான இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். பொன் கதிரேசன் அவர்கள் வந்து ஒரு கல்லூரியில் வந்து பேராசிரியராக இருக்கிறார். மாற்றுத்திறனாளியாக இருந்தும் அவர் டாக்டர் பட்டம் பெற்று சிறந்த தமிழ் ஆசிரியராக கல்லூரியில் மாணாக்கர்களுக்கு பயிற்றுவிக்கிறார். அவருக்கு வந்து சமீபத்தில் வந்து அவருக்கு வந்து ஒரு விருது கொடுத்தாங்க. எதுக்குன்னா, அதாவது சென்னையில் வந்து ஒரு செம்மொழி நாள் மாநாடு ஒன்று நடந்தது. அது யார் நடத்தினாங்கன்னா, சென்னை வேளாங்கண்ணி மகளிர் கல்லூரியும் சிவஞான பாவம் சுவாமிகள் தமிழ் கலை அறிவியல் கல்லூரியும் இணைந்து அந்த செம்மொழி நாள் மாநாட்டம் நடத்தினாங்க. அதில் வந்து தமிழ் இலக்கியங்களில் செம்மை மொழி என்ற தலைப்பில் ஒரு ஆய்வுக் கட்டுரை சமர்ப்பித்த திரு பொன் கதிரேசன் அவர்களுக்கு அவர்கள் வந்து பாராட்டு சான்றிதழ் விருதெல்லாம் வழங்கினாங்க. அவர்களோடு நாமக்கல்ல ராமகிருஷ்ணா உயர்நிலைப் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் திரு கணேசன் அவர்களுக்கும் விருதுகள் வழங்கினார்கள். அதே போல மணிமாறன் என்கின்ற ஒரு காவல் துணை ஆய்வாளர் அவர்கள், அவர்கள் வந்து சென்ட் தாமஸ் மவுண்டில் இருக்கிறார். அவர் சிறந்த தமிழ் கவிஞர் அவர்கள். அவர்களுக்கு வந்து அவர்களுக்கும் அவருடைய அவர் எழுதிய நூல்களுக்காக கட்டுரைகளுக்காக அவர்களுக்கு இந்த சிறப்பு விருது வழங்கப்பட்டது. அந்த அவர்களோடு இணைந்து ஒரு 5 பேர் நம்ம உதயகரம் டிவி அலுவலகத்திற்கு வந்திருந்து அவர்கள் விருதுகளை, தாங்கள் பெற்ற விருதுகளை எல்லாம் காண்பித்து மரியாதை நிமித்தமாக என்னை சந்திக்க வந்திருந்தார்கள். அப்பொழுது திரு குமரேசன் மற்றும் அவருடைய நண்பர்கள் ஆற்றிய உரைகளை நாம் இப்போ கேட்க இருக்கோம். அவங்க வாங்கின விருது, என்ன விருது வாங்கினாங்க? அப்புறம் பொன் கதிரேசன் அவர்கள் வந்து ஒரு சிறப்பு செய்தியையும் அந்த நிகழ்ச்சியில் அறிவிக்கிறார். அதாவது வந்து டாக்டர் கலைஞர் அவர்கள் 98வது பிறந்த நாளை ஒட்டி பெரிய விழா நடத்துவதற்காக நம்ம சங்கத்தின் சார்பில் குமரேசன் அவர்கள், பொன் கதிரேசன் அவர்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார். அதை பற்றிய விவரங்களை எல்லாம் இந்த எபிசோடில் அவர் தெரிவிக்க இருக்கிறார். வாங்க, அவர் என்ன சொல்கிறார்னு பார்ப்போம்.
எம்மொழிக்கும் ஈடாகாத செம்மொழி தமிழை வணங்கி மகிழ்கின்றேன். உலக மாற்றுத்திறனாளர்கள் எல்லாம் உலகை மாற்றும் திறனாளிகள் என்று உன்னதமான 40 ஆண்டு கால சேவை பணியில் சாதனை படைத்துக் கொண்டிருக்கின்ற மேலும் படைக்கவிருக்கின்ற எங்களின் மாநில தலைவர் மாண்புமிகு டிஏபி வரதகுட்டி ஐயா அவர்களை வணங்கி பெருமிதம் கொள்கிறேன். தமிழ்நாடு உதவிக்கரம் மாற்றுத்திறனாளர் நல்வாழ்வு சங்கத்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பு செயலாளராக என்னை நியமித்து சமூக தமிழ் பணிகளை செய்வதற்கு ஊக்கம் தந்து கொண்டிருக்கிற மாநில நிர்வாகிகளை மனமார்ந்த நிலையில் வணங்கி மகிழ்கிறேன். இன்று நவம்பர் மாதத்திலே 27ஆம் நாளிலே 2021ஆம் ஆண்டிலே ஒரு பொன்னான நாள். ஏனென்று சொன்னால் சென்னை சைதாப்பேட்டை அன்னை வேளாங்கண்ணி மகளிர் கல்லூரியும் சீர்வளர் சீர் சிவஞான பாளைய சுவாமிகள் தமிழ் கலை அறிவியல் கல்லூரி மயிலமும் கம்பன் கழகம் அறக்கட்டளை திண்டிவனமும் தஞ்சாவூரிலே தமிழ்தாய் அறக்கட்டளையும் இணைந்து நடத்திய செம்மொழி நாள் பன்னாட்டு மாநாடு 2021 என்ற ஒரு பெரிய நிகழ்வு இன்று நவம்பர் மாதம் 27ஆம் தேதி சனிக்கிழமை நடைபெற்றது. இந்த நிகழ்விலே என்னோடு கலந்து கொண்டு 13க்கும் மேற்பட்டோர் பல்வேறு ஆய்வு பொறுமையில கட்டுரைகளை வழங்கினார்கள். இதை பாராட்டு விதமாக இயக்குனர் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலத்திட்ட இயக்கத்தினுடைய சென்னை தமிழ்நாடு அரசனுடைய முனைவர் கோ விஜயராவன் ஐயா அவர்களும் மற்றும் தலைவர் தமிழ்துறை அன்னை வேளாண்மை மகளிர் கல்லூரியினுடைய சைதாப்பேட்டை முனைவர் தாத்தா ராணி பிரகாஷ் அவர்களும் மற்றும் தமிழ்தாய் அறக்கட்டளை உடைய பொதுச் செயலாளர் கவிஞர் உடையார் கோவில் குணா அவர்களும் மற்றும் இன்னும் இந்த நிகழ்விலே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சாதனை படைத்து இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கின்றவர்களுக்கெல்லாம் பரிசுகளும் பாராட்டுகளும் வழங்கிய பெருமக்கள் என்று சொன்னால் முனைவர் கோ விஜயராமன் ஐயா அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரை செய்தார்கள். முனைவர் செவாலியே விஜிபி சந்தோஷம் ஐயா அவர்கள் தமிழ் ஆர்வலர் அதாவது விஜிபி உலக தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் ஐயா அவர்கள் நம்மோடு கலந்து கொண்டார்கள், சிறப்பு செய்தார்கள். டாக்டர் தேவராஜ் ஐயா அவர்கள் அன்னை வேளாங்கண்ணி கல்லூரி நிறுவனத்தினுடைய தலைவர் அவர்கள் கலந்து கொண்டு பெருமை படைத்தார்கள். டாக்டர் தேவானந்தன் அவர்கள் தேவராஜ் ஐயா அவர்களுடைய மகன் மிகப்பெரிய சாதனை ஆளுமை மேலாண்மை செயலாளர் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பு செய்தார்கள். முதல்வராக பொறுப்பேற்று இருக்கக்கூடிய பேராசிரியர் ஆர்லின் ஜேவத் சுஜின் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பு செய்தார்கள். தமிழ்துறை தலைவர் பி டி ராணி அவர்களும் மற்றும் தமிழ் ஒருங்கிணைப்பாளர்கள் சரவணன் சம்பத்குமார் மற்றும் பல்வேறு அறிஞர்கள் கலந்து கொண்டு சிறப்பு செய்தார்கள். இந்த முழுமையான ஒரு வெற்றி மாநாட்டை ஒரு சிறந்த மாநாடாக நடத்தி காட்டியவர் உடையார் கோவில் குணா அவர்கள் என்னுடைய இனிய நண்பர். அவரையும் இந்த நேரத்தில் நன்றி உள்ளத்தோடு வணங்கி மகிழ்கிறேன். அவர் கவி மாமணி துரை ராஜமாணிக்கம் அவர்கள், கவிஞர் இரா துரைமுருகன் அவர்கள், செம்மொழி சோழன் அவர்கள் மற்றும் இரா துரை முருகன் அவர்கள், துரை ராஜமாணிக்கம் இவர் எல்லோருமே கலந்து கொண்டு விழாவை மிக சிறப்பாக பங்கேற்றார்கள். இப்படி தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு அறிஞர்கள் ஒன்று கூடி சிறப்பான இந்த பன்னாட்டு கருத்தரங்கத்தை நிகழ்த்துகின்ற பொழுது இந்த பொன் கதிரேசன் அவர்களுக்கு செம்மொழியினுடைய பெருமை மிகுந்த பயணங்களை பாராட்டும் விதமாக இங்கே செம்மொழி செம்மல் சிறப்பு விருது நமக்கு வழங்கி இந்த செம்மொழி மாநாடு நமக்கு வழங்கியிருக்கிறது என்பதை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வதற்காக நம்முடைய மாநில தலைவரை நேரடியாக அணுகினோம். நம்முடைய மாநில தலைவரையா அவர்கள் நம்மளை போன்ற மாற்றுத்திறனாளிகளுக்கும் மிகப்பெரிய தமிழ் ஆர்வலர்களுக்கும் ஊக்கம் கொடுத்து இன்று நம்மை போன்றவர்களுக்கும் மேலும் ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வை அறிமுகப்படுத்துகின்ற பெருமிதத்தோடு சந்திக்கின்ற வாய்ப்பினிலே என்னுடைய இனிய நண்பர் சென்னை போக்குவரத்து மவுண்ட் போக்குவரத்து உதவி ஆய்வாளர் பே மணிமாறன் அவர்கள், சமூக பற்றாளர் ஞானசிசன் அவர்கள் சிறப்பான ஒரு கட்டுரை வழங்கி அவர்களுக்கும் செம்மொழி ஆய்வு தமிழ் சுடர் விருது வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல என்னுடைய இனி நண்பர் சரவணன் ஐயா அவர்கள் சிறப்பு ஆசிரியர் பயிற்றுனர் நாமீரிப்பேட்டை வட்டார வளமையம் மிகப்பெரிய ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்திலே 10 ஆண்டுகளுக்கு மேலாக சிறப்பாக பணியாற்றி மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு கல்வி விழிப்புணர்வு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு உதவிக்கரம் சங்கத்தினுடைய நாமக்கல் மாவட்ட மிக முக்கியமான பொறுப்பாளராக அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நன்றி சொல்கிறேன். அதே சமயத்திலே ஸ்ரீ ராமகிருஷ்ணா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியினுடைய முதல்வர் முனைவர் மா கணேசன் ஐயா அவர்கள் ஏற்கனவே சென்ற ஆண்டு நம்முடைய மாற்றுத்திறனாளிகளுடைய மிகப்பெரிய பன்னாட்டு மாற்றுத்திறனாளிகளின் சேவையும் தேவையும் என்ற கருத்தரங்கத்திலே சாதனை படைத்த முதல்வர் நம்முடைய கணேசன் ஐயா அவர்களை இந்த நேரத்தில் நன்றி தொடர்கிறேன். என்னுடைய இனிய மாப்பிள்ளை இளங்கலை அறிவியல்
படிக்கின்ற மௌரிய அவர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பு செய்து மக்களுக்கெல்லாம் உதவிகள் செய்தார்கள். அவர்களும் இந்த நேரத்தில் நன்றிகளுக்கு தெரிவித்துக் கொண்டு மேலும் புதுச்சேரியிலிருந்து அவர் அமுதவேந்தன் அவர்களும் கலந்து கொண்டார்கள். மேலும் மாவட்ட கல்வியலுவர் சுடலை அவர்களும் கட்டுரை படைத்திருந்தார்கள். இப்படி திருமதி உமா மகேஸ்வரி என்னுடைய துணைவியாரும் கட்டுரை படைத்தார்கள். இப்படி எல்லோருமே தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பேராளர்களும் சிறப்பாக கலந்து கொண்டு மிக சிறப்பான சான்றிதழ் எல்லாம் வழங்கி ஒரு விருதுகள் எல்லாம் கொடுத்து ஒரு வெற்றி மாநாடாக நடத்தி கொண்டிருக்கிற இந்த நடத்தி நிகழ்த்தி சாதனை படைத்திருக்கக்கூடிய அனைத்து நிர்வாக பெருமக்களுக்கு நேரத்தில் நன்றி சொல்லுதல் பொருட்டு அந்த மகிழ்ச்சியை நேரடியாக நம்முடைய மாநில தலைவர் அவர்களிடத்தில் பகிர்ந்து கொண்டு மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த பெருமை மிகுந்த மகிழ்ச்சியினுடைய பங்களிப்பை அமைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் உதயகரம் அலுவலகத்தை சென்னையிலே நாங்கள் சந்தித்திருக்கிறோம். மாநில தலைவர் அவர்களை இந்த நேரத்தில் நன்றிகளோடு வணங்கி இது போன்ற மாற்றுத்திறனாளர்கள் உலகெங்கும் இருக்கின்ற மாற்றுத்திறனாளர்களை அறிமுகப்படுத்தும் நோக்கிலே இன்னும் அடுத்தடுத்த உலக மாற்றுத்திறனாளிகள் தின விழாவை நம்முடைய மாநில தலைவர் தலைமையிலே நடத்த இருக்கின்றோம் என்ற பெருமிதமான செய்தியை தெரிவித்துக் கொண்டு இன்னும் நம்முடைய நண்பர்களெல்லாம் வந்திருக்கின்றார்கள். அவர்களும் தன்னுடைய கருத்துக்களை சொல்ல இருக்கின்றார்கள் என்ற பெரும் மகிழ்ச்சியோடு சொல்லி நாம் சொல்ல ஒரே ஒரு கருத்து, மாற்றுத்திறனாளிகள் எல்லோரும் மிகச்சிறந்த சாதனையாளர்கள். அவர்கள் எங்கெங்கு இருந்தாலும் இது போன்ற மாநாடுகளிலும் கருத்தரங்குகளிலும் மிகப்பெரிய நிலையிலே கலந்து கொண்டு தன்னுடைய திறமை வெளிப்படுத்தி மிகப்பெரிய பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவதற்கு முன் வர வேண்டும் என்ற சிறந்த சிந்தனையை உதவிக்கிறான் தொலைக்காட்சியின் வழியாக அனைவருக்கும் தெரிவித்து மிகப்பெரிய டென்னிஸ் பிரஸ் அவர்கள் நல்ல ஒரு செய்தி தொடர்பாளராக இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். உதவிக்கிற மாநில நிர்வாகம் பெருமக்கள் கோபிநாத் ஐயா அவர்களாக இருந்தாலும் சரி, அவர் நம்முடைய நந்தகுமார் ஐயா அவர்களும் சரி, வைரமணி ஐயா அவர்களாக இருந்தாலும் சரி, அவர் நம்முடைய திருமண தகவல் மையத்தினுடைய பஞ்சாப் கேஷன் ஐயா அவர்களாக இருந்தாலும் சரி, மற்றும் இருக்கக்கூடிய நிர்வாக பெருமக்கள் எல்லோரும் இந்த நேரத்தில் ரவி ஐயா அவர்களும் சரி, இப்படி வடமண்டல தலைவர் தென்மண்டல தலைவர் எல்லோருமே நம்ம மாற்றுத்திறனாளிகளை மிக சிறப்பான முறையில் வெற்றிகரமாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பாதையை பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இலக்குகள் எளிது, இனிமையான பயணங்கள் எளிது, வெற்றி நமதே என்ற அடிப்படையில் நம்முடைய மாநில தலைவர் ஐயா அவர்களை மாண்புமிகு டாக்டர் டிஎபி வரதுகுட்டி ஐயா அவர்களை நன்றி உள்ளத்தோடு வணங்கி அடுத்ததாக நம்முடைய மாநில தலைவர் ஐயா அவர்கள் பேச இருக்கிறார்கள். அவர்களுடைய இடத்திலே நன்றி உள்ளத்தோடு வணங்கி இடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். முதல்வர் கணேசன், ஸ்ரீ ராமகிருஷ்ணா பதின்ம பள்ளி, முத்தனூர், கரூர் மாவட்டம் பேசுகிறேன். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நமது பள்ளியில் 2019-20 கல்வியாண்டில் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுடைய தேவையும் சேவையும் என்ற தலைப்பில் பார்த்தீங்கன்னா உலக அளவில் மிக பிரமாண்டமான ஒரு ப்ரோக்ராம் நடத்தி முடிந்தது. அவ்விழாவில் மாநில தலைவர் வரதுகுட்டி ஐயா அவர்கள் சிறப்புரையாற்றி இவ்விழாவானது ஒரு வார காலம் அளவு சிறப்பாக நடைபெற்றது. அது அதே போல் பார்த்தீங்கன்னா நம் பள்ளியின் சார்பாக மேலும் ஒரு ப்ரோக்ராம் நடத்தலாம், ஒவ்வொரு ஆண்டும் நடத்தலாம் என்று ஐயா அவர்கள் கோரிக்கை விட்டிருந்தார். அந்த கோரிக்கையினை ஏற்று நடத்துவதற்கு பள்ளி மேனேஜ்மெண்ட் தயார் நிலையில் உள்ளது. அதே போல் பார்த்தீங்கன்னா இன்று உலக செம்மொழி பன்னாட்டு மாநாடு பார்த்திங்கன்னா சைதாப்பேட்டை அன்னை வேளாங்கண்ண பள்ளியில் கல்லூரியில் நடைபெற்றது. இவ்விழாவில் தமிழ் செம்மொழியின் 11 வகையான சிறப்பு தகுதிகள் என்ற தலைப்பில் கட்டுரைகள் ஒன்றை எழுதியுள்ளேன். அந்த கட்டுரைகள் தற்பொழுது புத்தக வடிவில் வெளிவந்துள்ளன. அதற்குரிய சான்றுகள் அனைத்தும் நாங்கள் பெறப்பட்டோம். அதற்குரிய சான்றுகளை ஐயா அவர்களிடம் ஆசி பெற்று செல்லலாம் என்று இங்கே வருகை புரிந்துள்ளேன். ஐயா அவர்களுடைய ஆதரவோடு இந்த ஆண்டு நம்ம பள்ளியின் சார்பாக சிறப்பாக பன்னாட்டு அளவிலான மாற்றுத்திறனாளிகள் தேவையும் சேவையும் என்ற தலைப்பில் நடத்தலாம் என்று ஐயாவிட உறுதி கூறிட்டு எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அவனுக்கு ஒரு குணம் உண்டு, அமிழ்தம் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும் என்று தமிழுக்காக பணி செய்து தமிழனின் திறத்தையும் தரத்தையும் இந்த உலகறிய செய்து கொண்டிருக்கும் இந்த உதவிக்கரம் டிவி சேனலுக்கும் இந்நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் மற்றும் மாநில தலைவர் திரு வரதகுட்டையா அவர்களுக்கும் எனது இனிய நண்பர் பொன் கதிரேசன் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும் இந்த இனிய வேளையிலே மாலை வணக்கத்தை மன மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். டிசம்பர் மூன்றாம் தேதி உலக மாற்றுத்திறனாளிகள் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது.
மார்ச் 15ஆம் தேதி தேசிய மாற்று திறனாளி தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. மாற்று திறனாளிகள் என்ற சொல்லானது டாக்டர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஊனமுற்றோர் என்ற சொல்லை மாற்றி மாற்றுத்திறனாளிகள் என்று வைத்தார். இந்த தருணத்தில் ஐயா அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த வகையில் உலக மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு நான் ஒரு கவிதை எழுதியுள்ளேன். அந்த கவிதை உங்கள் பார்வைக்கு. கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளியான ஜான் மில்டன் அவர்கள் பாரடைஸ் லாஸ்ட் என்கிற வரலாறு வாழ்த்தும் படைப்பை படைத்தார். காது கேட்காத மாற்றுத்திறனாளியான தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் 1000க்கும் மேற்பட்ட அறிவியல் கண்டுபிடிப்புகளை கண்டறிந்து அறிவியலின் தந்தையானார். வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளியான ஹெலன் கெல்லர் அம்மையார் அமெரிக்க பெண்மணியான அவர் தனது படைப்புகளை பற்றி தனது திறத்தை தரத்தை பற்றி இந்த உலகமே பேச வைத்தார். கால் ஊட்டமற்ற மாற்றுத்திறனாளியான தங்கவேல் மாரியப்பன் மற்றும் பொன் கதிரேசன் போன்றவர்கள், குறிப்பாக தங்கவேல் மாரியப்பன் அவர்கள் இயற்கையாக வந்த அந்த தடைகளை தாண்டி தங்கப்பதக்கத்தை பெற்று தமிழனுக்கும் இந்தியனுக்கும் உலகளவில் பேரும் பெருமையும் பெற்று தந்தார். இப்படி மாற்றுத்திறனாளிகளின் திறத்தை பற்றி அவர்களின் விடா முயற்சியை பற்றி கடின உழைப்பை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். மாற்றுத்திறனாளிகள் என்பது மாற்றும் திறனாளிகளாக திகழ்கிறார்கள். இவர்கள் மாற்றுத்திறனாளிகள் மட்டுமல்ல, உலகை மாற்றும் திறனாளிகள் மற்றும் உலகம் போற்றும் திறனாளிகள். இந்த டிசம்பர் 3ஆம் தேதியான இன்று அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் எனது நெஞ்சார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் சமூகப்பற்றாளர் ஞானசித்தன், போக்குவரத்து உதவி ஆய்வாளர், மவுண்டு போக்குவரத்து காவல். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் வந்துட்டு ஆ சரவணன். மாட்டுத் திறனாளிக்கான சிறப்பாசிரியர் பெற்றவராக நாமக்கல் மாவட்டத்தில் பணிபுரிந்து வருகிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நமது உதவிக்கரம், தமிழ்நாடு உதவிக்கரம் மாட்டுத்திறனாளிகள் அமைப்பினுடைய மாநில தலைவர் வரதிகுடை அவர்களுக்கும் மற்றும் பேராசிரியர் பொன்கதிரேசன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்ற டிசம்பர் 3ஆம் தேதி உலக மாற்றுத்திறனாளிகள் தின விழாவாக உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த விழாவானது தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த துறை நம்முடைய தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய வசம் இருக்கிறது. அவர் வந்த பிறகு மாற்றுத்திறனாளிகளுடைய வாழ்வில் மிகப்பெரிய ஏற்றத்தை இந்த தமிழகம் பெற்றுக்கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொல்லப்போனால் எல்லா மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்கள் மாற்றுத்திறனாளிகள் மீது தனி கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது உள்ளபடியே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். களத்தில் பல்வேறு விதமான சலுகைகள் மாற்றுத்திறனாளிகள் இல்லம் தேடி வந்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலை ஒன்று இன்று தமிழகத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தமிழக முதல்வர் அவர்கள் மாவட்ட ஆட்சியர்களுக்கான அந்த ரிவ்யூ என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் வந்துட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த கேள்விகள் அதிகம் கேட்கப்படுவதாக தகவல்கள் வருகிறது. அதை கவனத்தில் கொண்டு மாவட்ட ஆட்சியர்களும் வந்துட்டு தன்னுடைய அந்த பணியை வந்து சீரும் சிறப்புமாக செய்து இன்று அந்த துறையை வந்துட்டு ஒரு படி உயர்த்தி இன்று தமிழகத்தில் வந்து அந்த பணிகளை வந்து சுறுசுறுப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளிகள் என்கின்ற ஒரு கோரிக்கை வருகின்ற பொழுது சிஎம் செல்லாகட்டும் மாவட்ட ஆட்சியர்களாகட்டும் அந்த துறை சார்ந்தவர்கள் போனாலும் கூட உடனடியாக சிறப்பு கவனம் வந்து செலுத்தப்படுகிறது. உடனடியாக அவர்களுக்குரிய அந்த கோரிக்கையானது உடனடியாக நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் என்கின்ற ஒரு நிலை ஒன்று தமிழகத்தில் உருவாக்கப்பட்டிருக்கு. இதற்கு எல்லாம் சிறப்பு வந்துட்டு இன்று நம்ம தமிழக முதல்வர் தன்னோட வசமே அந்த துறையை வைத்திருக்கிறோம் மட்டுமே இதெல்லாம் இன்று சாத்தியமாக இருக்கிறது. அதே போல் இந்த இன்னும் வருகின்ற காலங்களிலும் கூட இன்னும் பல்வேறு விதமான மாற்றுத்திறனாளிகளுக்காக நம்ம பேசப்படுகின்ற அந்த சிக்கல்கள் தீர்ப்பதற்காக பல வாய்ப்புகள் என்று வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது. மிகவும் சீரும் சிறப்புமாக இந்த துறை வந்து தமிழகத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. வாய்ப்பிற்கு நன்றி. இனிய வணக்கம். உலக மாற்றுத்திறனாளிகள் தின விழாவை முன்னிட்டு நடத்துகின்ற சாதனை நிகழ்வாக
தமிழ்நாடு உதவிக்கரம் மாற்றுத்திறனாளர் நல்வாழ்வு சங்கம் இன்று பன்னாட்டளவில் பல்கி பெருகி சாதனை படைத்துக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு உதவிக்கரம் மாநில சங்கத்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பு செயலாளராக நான் பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். நாமக்கல் மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராகவும் புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய தலைவராகவும் நியமித்து என்னை பணியாற்ற சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாநில தலைவருக்கும் மாநில நிர்வாகிகளுக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். உலக மாற்றுத்திறனாளிகள் தின விழா 2021 என்பது ஒரு வித்தியாசமான ஒரு விழாவாக கொண்டாட வேண்டும் என்று மாநில தலைவரிடத்திலே கேட்ட பொழுது என்ன செய்யலாம் என்று ஒரு முடிவெடுத்தோம். என்னவென்றால், உலக அளவில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறன் மாணவ படைப்பாளர்கள், குறிப்பாக ஆசிரியர்கள், மாணவர்கள், பேராசிரியர்கள், அலுவலர்கள் என்ற அடிப்படையில் ஒரு 2058 பேரை இன்று படைப்பாளர்களை அறிமுகப்படுத்தும் நோக்கிலே உதவிக்கரம் களமிறங்கியிருக்கிறது. டிசம்பர் 3ஆம் தேதி அடிப்படை மதிப்பு மிகுந்த ஒரு விழாவாக அமைத்துவிட்டு டிசம்பர் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில 2058, எதற்காக இந்த எண்ணிக்கை என்றால், 21ஆம் நூற்றாண்டிலே 98வது கலைஞர் பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக. ஏனென்றால் கலைஞர் உலக கலைஞரார். என்னுடைய இனிய நண்பர் மணிமாறன் ஐயா அவர்கள் இன்ஸ்பெக்டர் சொன்னது போல, மாற்றுத்திறனாளிகள் என்ற ஒரு பெயரை வைத்து ஒரு முழுமையான நம்பிக்கை கொடுத்த ஒரு மனிதர். அந்த மனிதரின் புகழை எங்கெங்கும் பரப்பும் வகையில் கலைஞரின் 98வது பிறந்த நாளை சிறப்பிக்கும் வகையில் 21ஆம் நூற்றாண்டில் பெருமை பெறும் வகையில் 98 × 21 2058 மாற்றுத்திறன் படைப்பாளர்களை அறிமுகப்படுத்தும் நோக்கில் சாதனை நிகழ்வு நடைபெற இருக்கின்றது என்ற மகிழ்ச்சியான செய்தியை இந்த நேரத்தில் தெரிவித்து, குறிப்பாக சேலம் மாவட்டத்திலே மாவட்ட கல்வி அலுவலராக இருக்கக்கூடிய என்னுடைய இனிய நண்பர் டாக்டர் உதயகுமார் ஐயா அவர்களிடத்திலே கலந்து கொண்டு பேசுகின்ற பொழுது, உடனடியாக மேல்நிலைப் பள்ளிகள், உயர்நிலைப் பள்ளிகள், இங்கே இருக்கக்கூடிய கல்லூரிகளெல்லாம் நாம் ஒருங்கிணைத்து அங்கே பயில்கின்ற பணியாற்றுகின்ற ஆசிரியர்கள், மாணவர்கள், அலுவலர்கள் அனைவரையும் மாற்றுத்திறனாளர் படைப்பாளர்களை கவிதை, கட்டுரை, பேச்சு, ஓவியம் என்ற மிகப்பெரிய படைப்பாற்றலை வெளிப்படுத்தி அதை நூலாக்கமாக செய்து வெளியிடுவோம் என்ற ஒரு புரட்சிகரமான சிந்தனை எங்களுக்கு எப்படி வந்தது என்று சொன்னால், என்னுடைய இனிய நண்பர் சரவணன் ஐயா அவர்கள் சொன்னதைப் போல, நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்கள் இன்று உலக மாற்றுத்திறனாளிகள் மிகப்பெரிய அளவிலே நலம் பெற வேண்டும், பலம் பெற வேண்டும் என்று இரவுகள் பாராமல் உழைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த நல்ல உள்ளத்திற்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த பணியை மேற்கொண்டுள்ளோம் என்ற பெருமிதத்தோடு செய்தியை சொல்லி இந்த அருமையான வாய்ப்பை எங்களுக்கு வழங்குகின்ற மாநில தலைவர் டாக்டர் டிஏபி வரதுகுட்டை அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைத்து வகை நிர்வாக பெருமக்களுக்கும் இந்த நேரத்திலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். அன்புடன் பேராசிரியர் முனைவர் பொன் கதேசன். டிசம்பர் 3 உலக மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு இந்த ஒரு அருமையான புரட்சி தலைவருடைய பாடலை உதவிக்கரம் இணையக்கலை தொலைக்காட்சிக்கு கொடுப்பதில் பெருமை அடைகிறேன். நன்றி.
செய்தால் நீ முயற்சி செய்தால் மலையும் கடுகாக்கலாம். மாற்றுத்திறன் கொண்டவரே நீங்கள் உலகத்தை மாற்றிடலாம். முயற்சி செய்தால் நீ முயற்சி செய்தால் மலையும் கடுகாக்கலாம். மாற்றுத்திறன் கொண்டவரே நீங்கள் உலகத்தை மாற்றிடலாம். குறையில்லையே கவலை கொள்ளாதே, தேய்த்திரையிலும் நில அழகு குறைவதில்லையே. ஊனம் என்பது உடலில் மட்டும்தான் உள்ளத்தை குறையில்லையே. கவலை கொள்ளாதே, தேய்த்திரையிலும் நில அழகு குறைவதில்லையே. செய்தால் நீ முயற்சி செய்தால் மலையும் கடுகாக்கலாம். மாற்றுத்திறன் கொண்டவரே நீங்கள் உலகத்தை ஆண்டிடலாம். சாய்ந்து நடந்தாலும் சாதனையில் நாம் நிமிர்ந்தே என்று நிறுவோம். நாம் பார்க்க முடியாமல் போனாலும் நம் வெற்றியை உலகம் தரும். சாய்ந்து நடந்தாலும் சாதனையில் நாம் நிமிர்ந்தே என்று நிறுவோம். நாம் பார்க்க முடியாமல் போனாலும் நம் வெற்றியை உலகம் தரும். செய்தால் நீ முயற்சி செய்தால் மலையும் கடுகாக்கலாம். மாற்றுத்திறன் கொண்டவரே நீங்கள் உலகத்தை வென்றிடலாம். என்ன நண்பர்களே, பாடலை கேட்டீங்களா? பிடிச்சிருந்ததா? முயற்சி செய்தால் இந்த உலகத்தையே மாற்றலாம் என்கிற இந்த பாடல் வரிகளோடு இந்த பாடலை முடிக்கிறேன். மீண்டும் அடுத்த பாடலோடு அடுத்த கேட்டப்போடு உங்களை சந்திக்கிறேன். உங்கள் நண்பன் இமயரசன். ஹாய் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என் கேள்வி கண்ணுமதில் நிகழ்ச்சியில இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போற டாபிக், வேலை வாய்ப்பற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான நிவாரணத் தொகை எப்படி பெறுவது என்பதை பற்றி நம்ம பார்க்க போறோம். இதற்காகவே நம்மிடம் பதில் சொல்ல காத்திருக்கிறார் டாக்டர் அவின் கி கோபிநாத் சார் அவர்கள். வாங்க நேயர்களே, நம்ம அவரை சந்திக்கலாம். வணக்கம் சார். இந்த திட்டத்தின் நோக்கத்தை பத்தி கொஞ்சம் நேயர்களுக்கு சொல்லுங்க சார். முதல்ல நான் சொல்ல விரும்புவது என்னன்னு கேட்டீங்கன்னா, வருகின்ற டிசம்பர் மாதம் 3rd வந்து அனைத்து நாடுகள் மாற்றுத்திறனாளிகள் தினம், December 3rd வேர்ல்ட் டிசேபிள்டி, உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. அந்த தினத்தை முன்னிட்டு நான் தமிழகத்தில் உள்ள அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகளுக்கும் தமிழ்நாடு உதவிக்கரம் மாற்றுத்திறனாளிகள் நல்வாழ் சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த உலக மாற்றுத்திறனாளிகள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இந்த திட்டத்தின் நோக்கத்தை பத்தி கேட்டிருக்கீங்க. என்ன திட்டம்னா, வேலை வாய்ப்பற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசால் வழங்கப்படும், மாதம் மாதம் வழங்கப்படும் நிவாரண உதவித் தொகை. என்னன்னு பாத்தீங்கன்னா, 18 மேற்பட்ட வேலை வாய்ப்பற்ற அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகளின் நலன் கருதி மாநில அரசு அவர்களின் கல்வி தகுதிக்கு ஏற்றவாறு நிவாரண உதவி வழங்கி வருவதே இத்திட்டத்தின் நோக்கமாகும். முதல்ல பாத்தீங்கன்னா, 10th வகுப்பு அதாவது SSLC தேர்ச்சி பெற்றவர்கள் மற்றும் அதற்கு
கீழ் படிச்சிருக்கணும், எஸ்எல்சி படிச்சிருப்பாங்க, ஒரு சில எஸ்எல்சிக்கு கீழே படிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா மாத நிவாரண உதவி தொகையாக ரூபாய் 600 அரசால் வழங்கப்படுகிறது முதல் திட்டம். இரண்டாவதாக பாத்தீங்கன்னா பிளஸ் டூ வகுப்பில் தேர்ச்சி பெற்றவங்க அல்லது அதற்கு சமமான கல்வி தகுதி பெற்றவங்க, அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது பட்டய படிப்பு படிச்சிருப்பாங்க, 3 வருஷம் டிப்ளமா படிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு இடைநிலை ஆசிரியர் பயிற்சி பெற்றிருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா மாதம் ரூபாய் 750 ரூபாய் நிவாரண உதவி தொகையாக அரசால் வழங்கப்படுகிறது. இரண்டாவது அதே பார்த்தீங்கன்னா மூன்றாவதாக பாத்தீங்கன்னா அதாவது பட்டதாரிகள் பட்டம் படித்தவர்கள் அல்லது முதுகலை பட்டம் படித்தவர்கள் அல்லது தொழிற்கல்வி படித்தவர்கள், தொழிற்கல்வி கேட்டீங்கன்னா இது இருக்கக்கூடாது, பொறியியல், மருத்துவம், கால்நடை மருத்துவம், விவசாய சட்டம், விவசாயம் சட்டம் போன்ற தொழிற்படிப்புகள் படித்தவங்க எல்லாம் தவிர இல்லை, அவங்களை தவிர்த்து மற்றபடி யூஜி பிஜி டிகிரி படிச்சிருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா மாதம் ரூபாய் 1000 ரூபாய் வழங்கப்படுது அரசாங்கத்தில். முதல்ல 10ஆம் வகுப்பு படித்தவங்களுக்கு 600 ரூபாய், 12ஆம் வகுப்புக்கு ஈக்குவலானவங்களுக்கு 750 ரூபாய், டிகிரி மற்றும் யூஜி டிகிரி மற்றும் பிஜி டிகிரி படித்தவங்களுக்கு 1000 ரூபாய் அரசாங்கம் கொடுக்குறாங்க. திட்டத்தின் மூலம் உதவி பெற மாற்றுத்திறனாளிகள் என்ன பண்றோம்னா வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் குறைந்தபட்சம் ஓராண்டு பதிவு செய்து காத்திருப்பவராக இருக்க வேண்டும். ஏன்னா எடுத்த உடனே படிச்சு முடிச்ச உடனே கேட்க முடியாது, ஸோ படிச்சு முடிச்சு மினிமம் வந்து எம்ப்ளாய்மெண்ட்ல பதிவு செய்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண சிஐடி வந்து குறைஞ்சபட்சம் 1 வருஷமா அது கண்டிப்பா இருக்கணும், அது மெயின் தகுதி. இன்னொன்று மாற்றுத்திறனாளிகள் ஒரு சலுகை கொடுத்துருக்காங்கன்னா ஆண்டு வருமான உச்சவரம்பு கிடையாது, குடும்ப ஆண்டு வருமான உச்சவரம்பு அது கிடையாது அவங்களுக்கு. இது ஒரு முக்கியம். எங்கு விண்ணப்பிக்கணும்னு பாத்தீங்கன்னா சம்பந்தப்பட்ட மாவட்ட வேலை வாய்ப்பு அலுவலகத்துல தான் மெயினா விண்ணப்பிக்கணும். ஏன்னா அவங்கவுங்க ஒரு ஒரு மாவட்டத்தில் இருப்பாங்க, அந்தந்த எந்த மாவட்டத்தில் அவங்க பதிவு செஞ்சிருக்காங்களோ வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் அங்க போடணும், அங்கதான் வந்து அவங்க போய் இதை விண்ணப்பிக்கணும். சென்னையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா துணை இயக்குனர் மாவட்ட வேலை வாய்ப்பு அலுவலகம் திருவிக்க தொழில்பேட்டை கிண்டி சென்னை 32 என்ற முகவரி உள்ள அலுவலகத்துக்கு சென்று சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னையில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் அங்க போய் சென்று விண்ணப்பிக்கலாம். அதாவதுமா இந்த விண்ணப்பத்தில் பாத்தீங்கன்னா நமது பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் கண்டிப்பா ஒட்டணும், விண்ணப்பதாரர் புகைப்படம் ஒட்டணும், ஒட்டிட்டு அது மேல அந்த விண்ணப்பதாரர் அவருடைய கையொப்பம் இட வேண்டும். ஃபர்ஸ்ட் அதை பாத்தீங்கன்னா குறிப்பா என்னென்ன கேட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா விண்ணப்பதாரரின் பெயர், அவருடைய பெயர் அவர் தெளிவா எழுத வேண்டும். அதே போல தந்தை, தாயார், கணவர், பாதுகாவலர் பெயரும் முகவரியும் அதுவும் அதுல கேட்கப்பட்டிருக்கும். அதே போல விண்ணப்பதாரரின் பிறந்த தேதி அதில் குறிப்பிட டேட் ஆஃப் பர்த், அதே போல விண்ணப்பதாரரின் முகவரி அவங்க ரெசிடென்சியல் அட்ரஸ் அதில் கேட்கப்பட்டிருக்கோம். அதே போல வேலை வாய்ப்பற்றோர் உதவித்தொகை பெறுவதற்கான என்ன கல்வி தகுதி அவங்க பெற்றிருக்காங்க, ஸோ அந்த கல்வி தகுதி கண்டிப்பாக குறிப்பிட வேண்டும். அதே போல வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் அவங்க எப்போ பதிவு செஞ்சாங்க, ஸோ அதை பற்றி விவரம் சொல்ல வேண்டும். அதே மாதிரி எல்லாத்துக்கும் வேலை பற்றி முக்கியமானது பார்த்தீங்கன்னா அவங்க விண்ணப்பதாரரின் வங்கி கணக்கு கண்டிப்பாக அக்கௌண்ட் இருக்கணும், அக்கௌண்ட் இருந்தால் தான் அந்த அக்கௌண்ட்ல பணத்தை போட முடியும். அதில் வங்கியின் பெயர், கிளையின் முழு முகவரி, வங்கி கணக்கு எண் இதெல்லாம் வந்து அதில் தெளிவாக சொல்ல வேண்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மனுதாரர் என்ன இனத்தை சேர்ந்தவர், அதாவது எஸ்சியா, எஸ்டியா, பிசியா, ஓசியா, இதர வகுப்பினரா, ஸோ இதெல்லாம் அதில் கேட்கப்பட்டிருக்கோம், அதை தெளிவாக சொல்ல வேண்டும். அதே போல மனுதாரரின் ஊனத்தை பற்றிய விவரம், அதாவது ஊனத்தின் வகை என்ன வகையான ஊனத்தை ஊனமுடையவர்கள் அவங்க, அதே மாதிரி ஊனத்தின் தன்மை அது குறிப்பாக சொல்லணும், அதே மாதிரி ஊனத்தின் சதவிகிதம் என்ன பர்சன்டேஜ் அதை சொல்லணும். அப்படி எல்லாவற்றுக்கும் மேலாக பார்த்தீங்கன்னா கல்வி பார் தொழில்முறை கல்வி தகுதிகள் என்னென்ன கல்வி தகுதி அவங்களுக்கு அவங்க என்ன படிச்சிருக்காங்களோ தெளிவாக சொல்லணும். 10ஆம் வகுப்பு இல்லை 10ஆம் வகுப்பு கீழா அது ஒரு பாக்ஸ் இருக்கும் அதை டிக் அடிக்கணும், இல்லை எஸ்எஸ்எல்சியா, இல்லை மேல் +2 இல்லை +2 ஈக்குவலண்டாக படிப்பா, இல்லை பட்டதாரிகளா, இல்லை முதுகலை பட்டதாரியா, இல்லை தொழிற்கல்வி படித்தவங்களா, ஸோ அந்தந்த கால பாக்ஸுக்கு நேராக டிக் அடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் வேலை வாய்ப்பு பதிவு விவரம் கண்டிப்பாக வந்து பதிவு செய்த வேலை வாய்ப்பு அலுவலகத்தின் பெயர், எந்த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் செஞ்சு அவங்க வேலை செஞ்சாங்க, அந்த வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் முழு பெயர், அந்த விலாசம் எல்லாமே தெளிவாக இருக்கும். எப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்களோ அதுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும், பதிவு என்ன இருக்கும், ஸோ அது தெளிவாக சொல்ல வேண்டும். அதே மாதிரி எந்த தேதியில் பதிவு செஞ்சாங்களோ அந்த தேதி அதை குறிப்பிட வேண்டும். அதே மாதிரி ஒவ்வொரு படிப்பு கேட்ட மாதிரி அவங்களுடைய பதிவேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய தொழில் குறியீட்டு என்ன இருக்கும், ஒரு கோட் நம்பர் இருக்கும், அவங்க என்ன படிச்சிருக்காங்களோ அது குவாலிஃபிகேஷன் அதுக்கேற்ற மாதிரி கோட் இருக்கும் அது போடணும். அப்புறம் அவங்களுடைய அங்க அடையாளங்கள் நம்ம கல்வி சான்றிதழ் இருக்கும் அவங்க அந்த அங்க அடையாளங்கள் என்ன அங்க அடையாளங்கள் இருக்கும் அதையெல்லாம் தெளிவாக குறிப்பிட வேண்டும். அதே போல அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா தந்தை, தாய், மனைவி, கணவன் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய விவரம், அதாவது அவங்க பெயர் என்ன, குடும்ப உறுப்பினர்கள் பெயர் என்ன, விண்ணப்பதாரருக்கு என்ன ரிலேஷன், அவங்க என்ன உறவு மாதிரி, அப்புறம் தொழில் மற்றும் பணிபுரியும் நிறுவனத்தின் முகவரி, அவங்க எங்கன்னா எங்க வேலை செய்யறாங்க, அப்பா அம்மா இவங்களை பத்தி டீட்டெயில், அப்புறம் அவங்களுடைய மாத வருமானம் என்ன, ஸோ அதெல்லாம் அதில் குறிப்பிடணும். அடுத்து பார்த்தீங்கன்னா உடல் ஊனம் பற்றிய விவரம்,
என்னன்னு பார்த்தா அதுவும் அதே பார்வையற்றவரா இல்ல கை கால் ஊனமுடையவரா இல்ல செவித்திறன் குறைபாடு உள்ளவரா இல்ல மனநலம் பாதிக்கப்பட்டவரா அப்புறம் அதே குறிப்பா வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் ஹேண்டிகேப் மெயினா அதை தெளிவா குறிப்பிட வேண்டும் எல்லாவற்றுக்கு மேலாக எந்த மருத்துவர் சான்று அளித்தார் அதை பற்றி விவரம் அதுவும் தெளிவா சொல்லணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடைசியா வந்து விண்ணப்பதாரர் கையொப்பம் அதில் இட வேண்டும் இதெல்லாம் முறையாக செய்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்திலேயே நாம் வந்து முறையாக வழங்க வேண்டும் கூடுதல் தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா விண்ணப்பதாரருக்கு 40 வயது பூர்த்தி அடைந்திருக்க கூடாது கண்டிப்பா விண்ணப்பிக்கணும்னா 40 வயது பூர்த்தி அடைந்திருக்க கூடாது அதுவே ஆதி திராவிடர் பழங்குடியினர் இருந்தாங்கன்னா அந்த விண்ணப்பதாரர்கள் வந்து 45 வயது பூர்த்தி அடைந்திருக்க கூடாது 45 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்க கூடாது நார்மலா இருக்கவங்களுக்கு 40 இயர்ஸ் சரிங்களா அப்புறம் இவங்க வந்து இருப்பிடம் வந்து அவங்க வந்து தமிழகமாக இருக்க வேண்டும் அவங்களோட இருப்பிடம் குறிப்பா பாத்தீங்கன்னா அவங்க படிப்பை அந்த என்ன படிச்சிருக்காங்களோ அவங்க படிப்பை வந்து தமிழ்நாட்டிலேயே அவங்க படிச்சிருக்கணும் அது ஒரு முக்கியமான கிளாஸ் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பள்ளி கல்லூரிகளுக்கு அன்றாடம் சென்று பயிலும் மாணவ மாணவியருக்கு அதாவது ரெகுலர் ஸ்ட்ரீம்ல பள்ளிக்கோ கல்லூரிகளுக்கோ செல்லக்கூடியவர்களுக்கு இந்த இது திட்டம் பொருந்தாது அவங்க வந்து இதுல அப்ளை பண்ண முடியாது சரிங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பற்ற உதவித்தொகை எப்படி கொடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா காலாண்டு ரீதியில் 3 மாசத்துக்கு ஒரு தடவை தான் கணக்கிட்டு கொடுப்பாங்க நான் சொன்ன தொகை வந்து மாதத்துக்கு ஒரு இல்லையா அதை வந்து வங்கி கணக்குல போடுவாங்க எப்படி போடுவாங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு மணி தான் போடுவாங்க அந்த காலாண்டு முடிந்த பின்னர் விண்ணப்பதார கணக்கில் பணம் வந்து பட்டுவாடை செய்யப்படும் அவங்க என்ன கணக்கு கொடுத்துருக்காங்களோ பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த அக்கௌண்ட்ல அவங்க பணத்தை போட்டுருவாங்க எல்லாத்துக்கும் மேல பாத்தீங்கன்னா உதவித்தொகை எவ்வளவு சார் கிடைக்கும் சும்மா கட்சியிலே இருக்குமா அப்படி கிடையாது இல்லையா ஏன்னா வேலை மேற்பட்ட நிவாரண உதவி ஸோ வேலை கிடைக்கலன்றதுக்கு தான் கொடுக்குறாங்க இது பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து எத்தனை வருஷம் கிடைக்குன்னு கேட்டீங்கன்னா 10 இயர்ஸ் மேக்சிமம் 10 வருஷம் தான் இந்த உதவித்தொகை பெற முடியும் அதுல அதுல மெயினான பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா அதாவது மற்ற பிரிவு இருக்கு அதாவது ஏனையவர்களுக்கு பாத்தீங்கன்னா பொறுத்தவரை 40 வயது முடிவுறும் வரையிலும் 40 இயர்ஸ் சொல்லலையா அந்த 40 இயர்ஸ் முடிவுறும் வகையிலும் ஆதி திராவிட பழமொழியினை பொறுத்தவரையில் பாத்தீங்கன்னா 45 வயது முடிவுறும் வரையில தான் அவங்க பெற முடியும் மேக்சிமம் 10 இயர்ஸ் இந்த கிளாஸ் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த ரெண்டு கிளாஸுக்குள்ள அவங்களுக்கு 40 இவங்களுக்கு 45 வயசு ஸோ அதுக்குள்ளதான் வந்து அந்த இந்த நிவாரண உதவி வேலை விட்ட நிவாரண உதவி பெற முடியும் அடுத்தது முக்கியமானது பாத்தீங்கன்னா இந்த திட்டத்தின் கீழ் உதவித்தொகை பெறுவோர் அடுத்து வரும் ஒவ்வொரு நிதி ஆண்டிலும் அதாவது இப்போ இன்னைக்கு அப்ளை பண்ணலாம் 1 வருஷம் ஆனவொடனே திருப்பி என்ன பண்ணும் அதுக்கு அடுத்த வருஷம் திருப்பி இந்த பணம் வேணும் இல்லையா அப்ப என்ன பண்ணணும் சுய உறுதி மொழி ஆவணத்தை அதாவது செல்ஃப் அஃபிடேவிட்னு ஒரு அஃபிடேவிட் இருக்கு அது சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்பு அலுவலகத்துக்கு நேரடியாக சென்று அவங்க சமர்ப்பிக்க வேண்டும் ஏன்னா அச்சமயம் என்ன இதெல்லாம் கையில் எடுத்துட்டு போனோம் என்னென்ன எடுத்துட்டு போனோம்னா வங்கி கணக்கு புத்தகம் பேங்க் பாஸ்புக் அப்புறம் புதுப்பித்தல் அட்டை மற்றும் இதர சான்றுகள் கொண்டு வர வேண்டும் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து வேலை வாய்ப்பு நிவாரண உதவி வந்து நம்ம வாங்கிட்டே இருப்போம் நடுவில் வந்து ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா வேலை கட்சிட்டு இருக்கோம் அரசு வேலையை கட்சிருக்கலாம் தனியார் வேலை கட்சிருக்கலாம் இல்ல அவங்க சுய வேலை வாய்ப்பு கூட செய்யலாம் ஸோ அப்படிலாம் இருக்கும்போது வருஷம் என்ன பண்ணுவாங்க இது இந்த ஃபார்ம் கண்டிப்பா செல்ஃப் அஃபிடேவிட் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிட்டு தான் ஃபில்அப் பண்ணி போனாதான் அதுக்கு அடுத்த வருஷம் பணம் கொடுப்பாங்க அப்படியா இது வந்து முறையா வந்து ஒரு வருஷம் முடிவுக்கு முன்னாடியே போய் அங்கே போயிட்டு நான் சொன்ன மாதிரி செல்ஃப் அஃபிடேவிட் ஃபார்ம் வந்து சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்பு அலுவலகத்துக்கு சென்று நீங்க வந்து கொடுக்கணும் இல்ல குறிப்பா பாத்தீங்கன்னா எல்லா இதுக்கும் எல்லா ஸ்கீமே மெயின் வந்து நம்மளுடைய மாற்றுத்திறாளிக்கு மெயினான இது வந்து நேஷனல் ஐடென்டிட்டி கார்டு நம்ம சொல்லுவோம் அதாவது தேசிய அடையாள அட்டை அட்டையோட நகல் இணைக்கணும் சரிங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா மருத்துவர் அளித்த சான்றிதழ் மருத்துவ சான்றிதழோட நகல் அது வைக்கணும் அப்புறம் பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் அது கண்டிப்பா அந்த விண்ணப்பத்தில் ஓட்டணும் அப்புறம் அவங்க அனைத்து கல்வி தகுதிக்கான சான்றிதழ் என்னென்ன படிச்சிருப்பாங்க அவங்க எஸ்எஸ்எல் ஆரம்பிச்சு டிகிரி வரைக்கும் படிச்சிருக்காங்க என்னெல்லாம் படிச்சிருக்காங்களோ அத்தனை சர்டிபிகேட்டோட சான்றோட நகல் கண்டிப்பாக கிடைக்கணும் அப்புறம் எல்லாவற்றுக்கும் மேலாக மேண்டேட்டரி டாக்குமெண்ட் என்ன உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு வாட்டி நான் சொல்லிட்டு இருக்கேன் ஆதார் அட்டை வந்து மிகவும் அவசியமான ஒன்று அதனால ஆதார் அட்டை நகல் கிடைக்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த இனத்தை சார்ந்தவர்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் முக்கியமாக இதுக்கு தேவை ஸோ அதுவும் நம்ம கிடைக்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கல்லூரியில் படிச்சிருப்பாங்க ஸ்கூலில் படிச்சிருப்பாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா அதுக்கு ஸ்கூல் டிசி இருக்கும் ஸ்கூலில் கண்டிப்பாக படிச்சிருந்தா காலேஜில் படிச்சிருந்தாலும் டிசி இருக்கும் ஸோ மாற்று சான்றிதழ் ஸோ அந்த ஸ்கூல் டிசியோ அந்த காலேஜ் டிசியோ எங்கே படித்தாங்களோ அதோட சான்றிதழோட நகல் கண்டிப்பாக இருக்கணும் இப்போ எல்லாவற்றுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா பேங்க் பாஸ்புக் இந்த பேங்க் விவரம் நம்ம அக்கௌண்ட் வச்சிருக்கோம் இல்லையா சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணியிருக்கோம் இல்லையா ஸோ அதனுடைய எல்லா நம்பரும் ஐஎஃப்எஸ்சி கோடு என்ன பிரான்ச்சு அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே இருக்கும் ஸோ அதனுடைய பேங்க் பாஸ்புக்கோடைய நகல் கண்டிப்பாக இணைக்கணும் எல்லாத்துக்கும் இன்னும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா உதவித்தொகை பெறும் காலத்தில் அவங்க வந்து இந்த உதவித்தொகை வாங்கிட்டுருக்காங்களே அப்போ வந்து அரசு துறையிலையோ இல்லாட்டி தனியார் துறையிலையோ இல்லாட்டி சுய வேலை வாய்ப்பு அவங்கள விட நான் பண்ணலாம் நானே சொந்தமாக ஒரு சின்ன வியாபாரம் ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ட்டு ஏதாவது அவங்க செய்ய முற்பட்டாங்கன்னா அதன் விவரத்தை வந்து பொய் சொல்லாமல் சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்பு அலுவலகத்துக்கு உடனே அவங்க தெரிவிக்கணும் சொல்லிவிடணும் இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து
எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிச்சு இல்ல பிரைவேட் வேலை கிடைச்சிச்சு இல்ல நானே செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் நானே ஒரு தொழில் தொடங்கி ஆரம்பிச்சிட்டேன் பண்ணிட்டு இருக்கேன் நல்லா இருக்கிறேன் சொல்லிடணும் சொல்லிட்டோமா உடனே என்ன பண்ணுவாங்க வேலைவாய்ப்பு பல்லுவரத்துல இந்த நிவாரண உதவி தொகையை உடனே நிறுத்துருவாங்க ஏன்னா போய் சொல்ல விடாது இல்லையா அரசாங்கம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இதுக்கான வருஷத்துக்கு எத்தனை பேருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நிதி ஒதுக்குறாங்க இந்த நிதி வந்து யார் கஷ்டப்படுறாங்களோ வேலை இல்லாத அவங்களுக்கு தான் போய் போகணும் அதனால முறையா வந்து நம்ம அதை வந்து போய் சொல்லக்கூடாது இதற்கான தகவல்களை நம்ம கண்டிப்பாக சொல்லிடணும் இவங்க சொல்ல நம்ம என்ன தெரிய போது அப்படின்னு நினைச்சாங்கன்னா நம்ம கிட்ட செல்ஃப் அஃபிடேவிட் கைது வாங்குறாங்க இல்லையா அதுலேயே போட்டிருக்கோம் என்னன்னா ரெவன்யூ ரிகவரி ஆக்ட் இருக்குது வருவாய்த்துறையில உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வருவாய் வசூல் சட்டம் இருக்குது இந்த வருவாய் வசூல் சட்டத்துல பாத்தீங்கன்னா அதாவது ரெவன்யூ ரெக்கவரி ஆக்ட் அப்படி ஒரு சட்டம் இருக்கு அந்த சட்டத்தின்படி நாம வந்து எவ்வளவு பணத்தை நம்ம வந்து ஏமாத்துறோமோ அந்த பணத்தை வந்து ரிகவரி பண்ணலாம் ஸோ அதற்கான இதுவும் பண்ண ஆக்ட் எடுத்துருவாங்க நம்ம மேல அது எல்லாவற்றுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு பண்ணிருப்போம் வேலை கிடைக்கிறது பதிவு பண்ணிருக்கோம் ஸோ அந்த வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு பண்ண நம்ம பதிவு அட்டையை வந்து கேன்சல் பண்ணுவோம் வேலை வாய்ப்பே நம்ம கிடைக்காது அரசு வேலை ஏன்னா இது வந்து எதுக்காக பயன்படுத்துறதுக்காக இதெல்லாம் வந்து முறையாக வந்து மாற்றுத்திறனாளிகள் வந்து முறையாக பயன்படுத்துவாங்க அரசாங்கம் கொடுக்குற சலுகையை வந்து தவறுதலாக பயன்படுத்தாம நாம் வந்து கூடிய விரைவில் நமக்கு வந்து வேலை கிடைச்சிச்சுன்னா அந்த தகவலை சொல்லிடணும் நம்ம பிரைவேட் வேலை பிரைவேட்டுக்கு போனாலும் சரி கவர்மெண்ட்டுக்கு போனாலும் சரி செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் பண்ணாலும் சரி நம்ம வந்து முறையாக தகவலை நம்ம சொல்லிட்டோமா இது தவறு இல்லாமல் இருக்கும் வேற ஒருவருக்கு அதை நம்ம பயன் கிடைக்கும் நமக்கு எல்லாம் கஷ்டப்படுறது போகும் ஸோ இதுதான் வந்து மாற்றுத்திறனாளிகள் வந்து படித்த மாற்றுத்திறனாளிகள் வந்து எல்லாருமே மாற்றுத்தரணும்னு ஒரு விஷயம் நான் சொல்ல வந்தேன் என்னன்னு கேட்டீங்கன்னா பல மாற்றுத்தான் என்ன பண்ணுறாங்கன்னா சார் நான் ஒன்று மட்டும் பென்ஷன் வாங்கலாமா பென்ஷன் வாங்காமல் கேட்குறாங்க யார் வாங்கணும் மாற்றுத்திறனாளிகள் அரசாங்கம் கொடுக்குற 1000 ரூபாவோ 1500 ரூபாவோ யார் வாங்கணும்னா படிக்காதவங்க தான் வாங்கணும் கல்வி அறிவே இல்லாத இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க தான் வாங்கணும் படித்தவர்கள் வந்து அவங்களுக்கு வேலை கிடைக்கும் ஸோ அவங்களுக்கு வேலை கிடைக்கலன்றதா வேலை கிடைக்கிற வரைக்கும் தான் இந்த வேலை வாய்ப்பு நிவாரண உதவி தராங்க அரசாங்கம் ஆனால் என்ன பண்ணணும் படித்தவங்க முறையாக வேலை வாய்ப்பு அலுவலகத்துக்கு சென்று வேலை வாய்ப்பற்ற நிவாரண உதவி தான் வாங்கணுமே தவிர இது வாங்கக்கூடாது இது மாதாந்திர பெற்று கொடுக்குறாங்க ஊனமுற்ற பெற்று அது வாங்கக்கூடாது ஒரு சில தவறு தான் என்ன பண்ணுறாங்க ரெண்டுமே வாங்குறாங்க தெரியாமல் அது கூட அது மாதிரி தவறெல்லாம் செய்யக்கூடாதுன்றது என்னுடைய ஆசை ஏன்னா கஷ்டம் இருக்கலாம் நம்ம கஷ்டம் இருக்குது எல்லாருக்குமே உணவுக்கு சாப்பாடு கஷ்டம் இருக்குது குடும்ப கஷ்டம் இருக்குது அதனால முறையாக நாம் வந்து அரசு திட்டத்தை வந்து தவறு இல்லாமல் நம்ம முறையாக நம்ம அரசு திட்டத்தை நல்லபடியாக பயன்படுத்துவோம் அதான் என்னுடைய ஆசை என்ன மாற்றுத்திற சகோதர சகோதரிகளே நான் சொல்கிற தகவல்லாம் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன் மீண்டும் அடுத்த எபிசோடில் இன்னும் ஒரு நல்ல ஒரு டாப்பிக்கில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களது நண்பன் டாக்டர் ஆவின் கி கோபிநாத் என்ன நேயர்களே இந்த தகவல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நான் நம்புறேன் மீண்டும் அடுத்த எபிசோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் ஜீவலட்சுமி பாய். வணக்கம். செய்தி துளிகள் வாசிப்பது ஏபி மதிவாணன். முன்மாதிரி மாநிலத்தில் நாம் ஒரு முன்மாதிரி நிறுவனமாக இயன்றவரை மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி நீதிமன்ற நிர்வாகத்தை கேட்டுக்கொண்டார். நீதிமன்றத்தில் கடைநிலை ஊழியர்கள் நியமனம் குறித்த தேர்வில் பார்வைத்திறன் குறையுடையோர் August 2021 தேர்வு எழுத உதவியாளர்களை அனுமதிக்காததை எதிர்த்து வழக்கு தொடர்ந்தனர். நீதிமன்றம் சார்பில் பி விஜய் மற்றும் மனுதாரர்கள் சார்பில் ஆர் பிரபாகரன் தலைமை நீதிபதி மற்றும் நீதிபதி பி டி ஆதிகேசவலு அமர்வில் வாதாடினர். தேர்வுகள் முடிந்துவிட்ட நிலையில் வரும் காலங்களில் எந்தெந்த வேலையை எவ்வித மாற்றுத்திறனாளிகள் செய்ய முடியும் என்பதை அறிந்து அதற்கேற்ப பணி நியமனங்களை செய்ய வேண்டும் என அறிவுறுத்தினர். இரு வழக்குரைஞர்களும் இதுகுறித்த விவரங்களை தொகுத்து தலைமை பதிவாளரிடம் ஹைகோர்ட்ஸ் ரிஜிஸ்ட்ரார் ஜெனரல் November 30 சமர்ப்பிக்க உத்தரவிட்டனர். இது தொடர்பாக உதவிட நீதிமன்ற அலுவலர் ஒருவரை நியமிக்கும்படி ரிஜிஸ்ட்ரார் ஜெனரலை கேட்டுக்கொண்டனர். தலைமை நீதிபதி அமர்வில் மனிதநேய அணுகுமுறை பாராட்டுக்குரியது. வெள்ள எச்சரிக்கை அறிவிப்பை மாற்றுத்திறனாளிகள் புரிந்து கொள்ளும் விதத்தில் காணொலியாக வெளியிட்டது மாற்றுத்திறனாளிகள் நல ஆணையரகம். சைகை மொழியில் வெள்ள அபாய எச்சரிக்கை வீடியோவை மாற்றுத்திறனாளிகள் நல ஆணையரகம் வெளியிட்டது பாராட்டுக்குரியது. இனி முக்கிய அறிவிப்புகளை இப்படியாக வெளியிட இருப்பதாகவும் தெரிவித்தனர். பார்வைத்திறன் குறையுடையோர் 10 பேருக்கு October 28 ஸ்மார்ட் போன் அதாவது அறிதிறன் தொலைபேசி சங்கர் நேத்ராலயாவில் வழங்கப்பட்டது. விஷன் 8 மற்றும் ட்ரீஸ் ஃபார் லைஃப் இந்தியா தொண்டு நிறுவனங்கள் இணைந்து இந்நிகழ்ச்சியை நடத்தினர். மாற்றுத்திறன் ஆசிரியரை கேலி செய்த மாணவர்கள் பள்ளியிலிருந்து நீக்கம்.
நாமக்கல் புதுச்சத்திரம் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்த 3 மாணவர்கள் பார்வை திறன் குறையுடைய ஆசிரியர் பன்னீர்செல்வத்தை கேலி செய்துள்ளனர். இது வீடியோவாக சமூக வலைதளத்தில் பரவியதும் மாவட்ட கல்வி அலுவலர் பாலசுப்ரமணியம் விசாரணை மேற்கொண்டார். பெற்றோர் ஆசிரியர் கழகம் மூலம் மூவரும் பள்ளியிலிருந்து நீக்கப்பட்டனர். மாற்றுத்திறனாளிகளை கேலி செய்வது மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டம் 2016 படி தண்டனைக்குரிய குற்றம். இது குறித்த விழிப்புணர்வு முறையீடுகள் இல்லாததால் பலரும் பலவிதமாக பேசி வருவது வருத்தத்திற்குரியது. திரைப்படங்களில் துவக்கத்தில் பறவைகள் விலங்குகள் இத்திரைப்படத்தில் துன்புறுத்தப்படவில்லை என்று அறிவிப்பு வெளியிடுவதை நாம் பார்க்கிறோம். அதே போல் மாற்றுத்திறனாளிகள் மனம் புண்படும்படியான செய்திகளோ காட்சிகளோ இதில் இடம்பெறவில்லை என்று அறிவிப்புடன் கூடிய காட்சிகள் நிகழ்ச்சிகள் வந்தால்தான் இதற்கு ஒரு விடிவும் விழிப்புணர்வும் ஏற்படும். டோக்கியோவில் நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற மாரியப்பன் தங்கவேலுக்கு துணை மேலாளர் பணி நியமன ஆணையை முதல்வர் மு.க. ஸ்டாலின் வழங்கி கௌரவித்தார். சேலம் மாவட்டம் பெரிய வடக்கம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த தங்கவேலின் மூத்த மகன் மாரியப்பன் 2016 பிரேசில் நாட்டில் ரியோடிஜெனிரோவில் நடந்த போட்டியில் தங்கம் வென்றார். கடந்த ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை டோக்கியோவில் நடைபெற்ற பாரா ஒலிம்பிக்கில் உயரம் தாண்டுதல் பிரிவில் 1.86 மீட்டர் உயரம் தாண்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். மற்றொரு இந்திய வீரர் சரத்குமார் 1.83 மீட்டர் தாண்டி வெண்கலப் பதக்கம் வென்றார். பிரதமர் மோடி, தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்தனர். ரூபாய் 2 கோடி பரிசுத் தொகையும் மாரியப்பன் அரசு பணி வேண்டியதை அடுத்து அதனை பரிசீலித்து தமிழ்நாடு காகித ஆலையின் மார்க்கெட்டிங் பிரிவில் துணை மேலாளர் பணி நியமன ஆணையும் வழங்கி முதல்வர் மு.க. ஸ்டாலின் கௌரவித்தார். இதற்கு மாரியப்பன் மகிழ்ச்சியும் நன்றியும் தெரிவித்தார். தமிழ்நாட்டின் தங்கமகன் டோக்கியோ போட்டியில் வெள்ளி வென்று சாதனை படைத்துள்ளார். ஏழ்மையும் சவாலான உடல்நிலையும் சளைக்காத தன் திறமையால் வென்று ஒவ்வொரு இளைஞர் உள்ளத்திலும் ஊக்கத்தை விதைத்த அந்த பத்மஸ்ரீ அர்ஜுனா விருது, மேஜர் ஜான்சந்த் கேல் ரத்னா விருது என பல பெருமைகளை பெற்ற மாரியப்பனை வாழ்த்தி மகிழ்கிறேன் என முதல்வர் தன்னுடைய வாழ்த்துரையில் கூறியுள்ளார். முதல்வர் கோரிக்கையை ஏற்று பணி நியமனம் வழங்கியதற்கு நாமும் பாராட்டுக்களை தெரிவிக்கிறோம். நமது திருவள்ளூரில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் கலந்து கொண்டு கோரிக்கை மனுக்களை ஆட்சியர் ஆல்ஃபி ஜான் வர்கீஸ் பெற்றுக்கொண்டார். திருவள்ளூர் கலெக்டர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் கலந்து கொண்டார், மனுக்களை பெற்றார். பார்வைத்திறன் குறையுடைய மாணவ மாணவிகளுக்கு தலா 9300 வீதம் 5 மாணவர்களுக்கு கல்வி பயில உதவும் வகையில் எழுத்துக்களை பெரிதாக்கி காட்டும் உருபெருக்கி வீடியோக்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் தனி துணை கலெக்டர் கார்த்திகேயன் மற்றும் அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரேயா பி சிங் மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர் KRN ராஜேஷ்குமார் வழங்கினர். தமிழக அரசு மாற்றுத்திறனாளிகள் நலன் சார்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக நவம்பர் 15ஆம் தேதி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடத்தப்பட்ட உதவிகளை மாநிலங்களவை உறுப்பினர் KRN ராஜேஷ்குமார், மாவட்ட கலெக்டர் ஸ்ரேயா பி சிங் வழங்கினர். 6 வயது முதல் 18 வயதுடைய 3112 மாணவ மாணவிகள் வீடுகளுக்கே சென்று மருத்துவ மதிப்பீடு செய்யப்பட்டது. நாமக்கல் மாவட்டத்தில் 577 பேருக்கு மாற்றி அமைக்கப்பட்ட அமர்வு நாற்காலிகள், நடைப்பயிற்சி உபகரணங்கள், மன வளர்ச்சி குன்றியோருக்கு கல்வி உபகரணங்கள் ஆகியவை வழங்கப்பட்டது. மருத்துவ உபகரணங்கள், 3 சக்கர நாற்காலிகள், ஊன்றுகோல்கள், காதொலி கருவிகள், பிரெய்லி உபகரணங்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் துர்காமூர்த்தி, முதன்மை கல்வி அலுவலர் ப. மகேஸ்வரி,
மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் டி தட்சிணாமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் மு விமலும் கலந்து கொண்டார். கோவையில் முதல்வர் முக ஸ்டாலின் உதவி. நவம்பர் 22 கோவை வாவுசி மைதானத்தில் நடந்த நிகழ்ச்சியில் தமிழக முதல்வர் முக ஸ்டாலின் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவிகள் வழங்கி குறைகளை கேட்டறிந்தார். கரூர் கலெக்டர் அலுவலகத்தில் ஜோதிமணி எம்பி தர்ணா. கரூர் கலெக்டர் பிரபுசங்கரை மத்திய சமூக நலத்துறை சார்பில் உபகரணங்கள் வழங்கும் அலிம்கோ முகாம் நடத்த சொல்லி 6 மாதமாக வலியுறுத்தியும் நடத்தாததை கண்டித்து கலெக்டர் அலுவலக வளாகத்தில் தர்ணாவில் ஈடுபட்டார் ஜோதிமணி எம்பி. அதற்கு அவர்கள் விரைந்து தீர்வு காணப்படும் என்று உறுதிமொழி அளித்ததை அடுத்து தன்னுடைய தர்ணா போராட்டத்தை கைவிட்டார். கெவின் கேர் எபிலிட்டி ஃபவுண்டேஷன் விருது. கெவின் கேர் நிறுவனம் வழங்கும் 20வது எபிலிட்டி ஃபவுண்டேஷன் விருதுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. விண்ணப்பிக்க கடைசி நாள் 10/12/2021. விவரங்களுக்கு www.abilityfoundation.org மற்றும் www.kevincare.com என்ற இணையதளம் மூலம் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இத்துடன் செய்தி துளிகள் நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த தொகுப்பில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் மதிவாணன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் அடிங்க. இது மாற்றுத்திறனாளருக்கான உரிமை குரல் உதவிக்கரம் இணையதள தொலைக்காட்சி.